இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் வேகம் காட்டும் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 52 லட்சத்தை தாண்டியது. இந்தியாவில் ஒரே நாளில் 96,000ஐ தாண்டிய கொரோனா பாதிப்பு 1174 பேர் உயிரிழந்ததாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகும் அஇஅதிமுக தேர்தல் பணிகள் குறித்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் இன்று ஆலோசனை. மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் இன்று ஆலோசனை. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிகிறார். நான்கரை மாதங்களுக்கு பிறகு கோயம்பேடு உணவு தானிய சந்தை திறப்பு. படிப்படியாக கடைகள் திறக்கப்பட உள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. வீட்டு வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த பெண் அடித்து கொலை. நகைக்காக நடந்த கொலையா என காவல்துறையினர் விசாரணை. தூத்துக்குடி மாவட்டம் தட்டார் மடத்தில் இளைஞர் கொல்லப்பட்ட வழக்கு. காவல் ஆய்வாளர் மீது கொலை வழக்கு பதிவு. மேட்டூர் அருகே பாம்பை வெட்டி சமைத்து சாப்பிட்ட இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் வைரலான வீடியோவை தொடர்ந்து வனத்துறை வலைவீச்சு. வேளாண் மசோதாக்கள் மக்களவையில் நிறைவேற்றும். விவசாயிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. இடைத்தரகர்கள் பிடியிலிருந்து விவசாயிகள் மீள முடியும். வேளாண் மசோதாக்கள் குறித்து பிரதமர் மோடி விளக்கம். மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வேளாண் மசோதாக்களுக்கு எதிர்ப்பு. மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் ஹர்சிம்ரத் கவுர். திருப்பதி கோயிலில் புரட்டாசி பிரம்மோற்சவம் நாளை துவக்கம். கொரோனா பரவலால் எளிமையான முறையில் நடைபெறுகிறது. பீகாரில் 86 ஆண்டுகளுக்கு பிறகு கட்டப்பட்டுள்ள கோசி ரயில் மகாசேது பாலம் நாட்டுக்கு இன்று அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் பதுக்கி வைத்திருந்த 52 கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல். புல்வாமா போன்று மீண்டும் தாக்குதல் நடத்தும் சதித்திட்டம் முறியடிப்பு.